ஓம் என்பது ஆ உ இம் என்ற மூன்று எழுத்துக்களை உள்ளடக்கியது. நம் பிராணமாகிய உயிரிலிருந்து ஓம் மந்திரம் உருவாவதால் இதனை பிரணவ மந்திரம் என்று சொல்கிறோம். ஓம் என்பதை உச்சரிக்கும் போது முதலில் ஒரு சொல்லாகவும் பிறகு உருவமாகவும் உச்சரித்து தியானித்தால் முக்தியும் சித்தியும் கிடைக்கும் என்று திருமூலர் வாக்கு. ஓம் மந்திரத்தை அதிகமாக உச்சரித்தால் உடலின் ஏழு சக்கரங்களும் தூண்டப்பட்டு அது உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றத்தை தரும். கவனம் சிதறாது. பகவத்கீதையில் ஓம் என்ற சொல்லே ஒரு மனிதனின் கடைசி மூச்சாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஓம் என்று எப்படி உச்சரிக்க வேண்டும்? ஓம் சொல்லும் பொழுது ஓவின் உச்சரிப்பு குறைவாகவும் இம் உச்சரிப்பு நீண்டதாகவும் இருக்க வேண்டும். ஓ என்று சொல்லத் தொடங்கும் போது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொள்ளலாம்.